ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஹைடென்சிக் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, எல் ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைடென்சிக் ஃபார்முலா வச்சு ரெட் பார்ட்டை சால்வ் பண்ணோம், டீ மேக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டூ லேயர்ஸை சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சில் வந்து ஜே போடணும். நெக்ஸ்ட்டு இந்த டூ லேயர்ஸில் வந்து டீ மேக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எல் ஃபார்முலா அண்ட் கார்னர் ஃபார்முலா வச்சு கியூபை சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைடென்சிக் ஃபார்முலா வச்சு ரெட்டு பார்ட் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரெட் பார்ட்டை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம், அதுதான் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ரூபிக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு ரெட் சென்டர் எடுத்துக்கோங்க, சென்டர் ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெட்டு வந்து டாப்பில் வச்சுக்கணும். ஹைடென்சிக் ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கீ ஏதாவது கலர் இருக்குதான்னு பார்க்கேன். இங்கே வந்து ரெட் இருக்குது, இங்கேருந்து இங்கே போவோம். சப்போஸ் இங்கே வந்து இந்த மாதிரி ரெட்டு இங்கேயும் இருந்ததுன்னா, சப்போஸ் நம்ம சைடை வந்து திருப்பிக்கணும். இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து இங்கே போவோம். உங்களுக்கு நடுவில் ரெட்டு இருந்ததுன்னா லெஃப்ட்லேயும் திருப்பி வச்சுக்கலாம், ரைட்லேயும் திருப்பி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து லெஃப்டில் திருப்பி வச்சுக்கிறேன், நடுவில் கீழே இறக்குறேன், நெக்ஸ்ட்டு திரும்பியும் இதில் வந்துட்டு மேலே ஏற்றிக்கிறேன். உங்களுக்கு இங்கே லெஃப்டில் இருந்துருச்சுன்னா ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு மேலே சேர்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரைட்டில் இருந்ததுன்னா ரைட்டில் இருக்கிறதுனால லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துக்கணும். ஆ, இங்கே ஒன்று கடிச்சுக்கிட்டு போங்க, ரைட்டில் இருக்குது அதனால் லெஃப்டில் ஒழிச்சு வச்சுக்கிறேன். இங்கே ஃப்ரீயாக இருக்கனால கீழே இறக்கிக்கிறேன், வந்துட்டு மேலே ஏற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் வந்துச்சுன்னா இங்கேருந்து நடுவில் போவோம், ஆனால் இங்கே போகாது, ஏன்னா ரெட் இருக்குது, நம்ம சைடை மாற்றிக்கலாம். இங்கேருந்து இங்கே போவோம், அதனால் ரைட்டில் இருக்கிறதுனால லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு இங்கே நடுவில் கீழே இறக்கிட்டு வெளில வந்துட்டு மேலே ஏற்றிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி மேலே இருந்ததுன்னா இங்கேருந்து இப்படி போவோம், இங்கேருந்து இப்படி போக முடியாது, அதனால் இங்கேருந்து இப்படி கீழே இறக்கிக்கிட்டு கீழே இந்த ரெட்டு வந்துருச்சா, இப்போ கீழே இந்த மாதிரி வந்துட்டு இங்கேருந்து மேலே ஏற்றிக்கிட்டால் இந்த ரெட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் இப்போ ஹைடென்சிக் ஃபார்முலா வச்சு இதை சேர்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டில் இருக்கனால இங்கே மேலே போய்க்கலாம், சைடு மாற்றிக்கலாம். இங்கேருந்து இங்கே போகாது, அதனால் இப்படி பார்த்துக்கலாம். ரைட்டில் இருக்கிறனால லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு மேலே, உங்களுக்கு ஸ்பீடாக பண்ண மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ இங்கே இருக்குது ரைட் லெஃப்டில் இருக்குது, அதனால் மேலே ஏற்ற போகணும். மேலே ஏற்ற முடியாது, ஏன்னா இங்கே ரெட் இருக்குது, சைடு மாற்றிக்கலாம். லெஃப்டில் இருக்கிறதுனால ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு மேலே போய்க்கலாம். இப்போ வந்து இன்னும் ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கீ இருந்ததுன்னா அப்படியே இப்படி பண்ணிவிட்டு நான் உங்கள் கீயை காமிக்கிறேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீ இருக்குது, இங்கே போனோன்னா இதுக்கு சென்ட்ரு இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கீயை இறக்கிட்டு அது இங்கே வந்துடும். ரெண்டு தடவை இந்த மாதிரி சுற்றுங்க, மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ சைடை மாற்றிட்டு ஹைடென்சிக் ஃபார்முலா வச்சு ரைட்டில் இருந்தால் லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீயை இறக்கிட்டு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெட் பார்ட் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த ரெட் பார்ட் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டீ மேக் பண்ணோம், ரெட் பார்ட் சால்வ் பண்ணியாச்சு, இப்போ டீ மேக் பண்ணோம். டீ இந்த ரெட்டோட ஹெல்ப்னால தான் இந்த டீ பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து ஒயிட் இருக்குது, ப்ளூ, எல்லோ, க்ரீன் பண்ணலாம். இப்போ இங்கேயும் எனக்கு க்ரீன் தான் வரணும், அதனால் நான் கலைஞ்சிருக்கிறது பக்கத்தில் சேர்த்து பார்க்குறேன். ஆ, இங்கே க்ரீன் வந்துடுச்சு, இங்கேயும் எல்லாம் வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலைஞ்சி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இங்கே இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி இது இந்த ரெட்டு கீ என்ன கலர் இருக்குனோ அந்த பக்கத்துக்கு கூட்டு போங்க. ப்ளூ இருக்குது, ஆ, ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட்டுக்கு ஹைடென்சிக் ஃபார்முலா வச்சு தான் பண்ணோம், கலையுதுன்னு பார்க்காதீங்க. ஹைடென்சிக் லெஃப்டில் இருந்தால் ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு மேலே ஏற்றிக்கணும். இப்போ எனக்கு இந்த எல்லா சென்டரும் போயிடுச்சு. இப்போ சென்டர் இருக்குது, அதை எப்படி பண்ணணும், சென்டரில் இல்லை அதனால் சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு இப்படி ஒழிச்சு வச்சுக்கிட்டு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இந்த ரெட்டு வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ரெட்டு கீயே ஒயிட் இருக்குது, ஆ, ஒயிட் இருக்குது. நடுவில் இருக்கிறனால நம்ம லெஃப்ட்லேயும் ஒழிச்சு வச்சுக்கலாம், ரைட்லேயும் ஒழிச்சு வச்சுக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி இப்போ வந்து நான் வந்து
ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு நடுவில் கீழே இறக்கிட்டு கலையுதுன்னு பார்க்காதீங்க, மேலே ஏற்றிக்கிறேன். நடுவில் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த கலரில் எங்கே இருக்கு பார்ப்போம். க்ரீன் இருக்குது, க்ரீனுக்கு க்ரீன். இப்போ நான் லெஃப்டில் இருக்கிறதுனால லெஃப்ட்லேயும் ஒழிச்சு வச்சுக்கலாம், ரைட்லேயும் ஒழிச்சு வச்சுக்கலாம். அதனால் நான் லெஃப்டில் ஒழிச்சு வச்சுக்கிறேன், மேலே ஏற்றிக்கிறேன். சேர்ந்துருச்சு. ப்ளூ நான் ரைட்டு இப்போ வச்சுக்கிறேன். மேலே ஏற்றியாச்சு, டீ மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டீ சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டூ லேயர் சால்வ் பண்ணுவோம். டூ லேயர்ஸ் அதுவும் இந்த ரெட்டை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். நான் இங்கே ஏற்கனவே இதை சால்வ் பண்ணலாம், சால்வ் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே சால்வ் ஆயிடுனா இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு திருப்பிட்டே வாங்க. ப்ளூ எங்கே இருக்கா? ஆ, ப்ளூ இருக்குது நடுவில். நடு இங்கே ப்ளூ இருக்குது, பின்னாடி என்ன இருக்குன்னா எல்லோ இருக்குது. எல்லோ ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரைட்டில் இல்லை, ஆ லெஃப்டில் இருக்குது. லெஃப்டில் எல்லோ இருக்கிறதுனால நம்ம ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டுக்கு இதை கீழே இறக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு மேலே ஏற்றுக்கலாம். இப்போ இந்த ரெட்டு வந்துடும். இப்போ ஹைடன்சிக் ஃபார்முலா, நார்மல் ஹைடன்சிக் ஃபார்முலா வச்சா உங்களுக்கு இந்த இதுவும் இதுவும் சேர்ந்துடும். ஒன்று வச்சு இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ப்ளூவில் திரும்பியும் பார்க்கணும், எதாவது வருதா வரல. ஆனால் நெக்ஸ்ட்டு பக்கம் திருப்பிக்கலாம். வரல. க்ரீன், க்ரீனில் வந்து ஒயிட் வந்திருக்கு. க்ரீனுக்கு ரைட்டில் வந்து எல்லோ இருக்குது, ஆ லெஃப்டில் வந்து ஒயிட் இருக்குது. நம்ம லெஃப்டில் இருக்கிறனால ரைட்டில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு, சப்போஸ் உங்களுக்கு ரைட்டில் அந்த இது இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்டில் ஒழிச்சு வச்சுக்கணும். நம்ம ஒழிச்சு வச்சுக்கிட்டு கீயை இறக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கலாம். இப்போ இதை நார்மலாக சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணியாச்சு, இங்கே ரெண்டும் சேர்ந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எதாவது வருதான்னு பார்ப்போம். ஆ இது வந்துது. ஆனால் நமக்கு வந்து ஆரஞ்சு வந்துருக்கு, ஆரஞ்சு இங்கே இல்லை, கீயே தான் இருக்குது. அதனால் இது தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோ, எல்லோ இது வந்துது, ஆனால் ஆரஞ்சு இருக்குது. ஓகே, இப்போ ப்ளூவில் பார்ப்போம். அகெயின் ப்ளூ, ஆ ப்ளூவில் வந்திருக்கு, ரைட்டில் வந்திருக்கு. அதனால் நம்ம லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு நார்மல் சால்வ் பண்ணும். ஓகே, நமக்கு டூ லேயர் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜே மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதில் இப்போ ரெட்டு, நெக்ஸ்ட்டு நமக்கு ஏற்கனவே ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே ஆயிருக்குன்னா அந்த ஃபார்முலா பண்ணி தரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஜே இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஜே, இந்த மாதிரி ஜே வந்திருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் இந்த ஃபார்முலா பண்ணும். ரெட்டை இப்படி கீழே இறக்கிட்டு ரைட்டில் வச்சுக்கிட்டு இதை இப்படி சைடில் இப்படி பண்ணிவிட்டு திரும்பியும் அதை சேர்க்கணும். இதை நம்ம இப்படி பண்ணால் இது கலைஞ்சிரும். அதனால் இதை முதல்ல மேலே ஏற்றிக்கிட்டு இதை சேர்த்துடலாம். நம்ம க்ராஸ் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ லேயர்ஸில் வந்து டீ மேக் பண்ணும். இந்த மாதிரி அது இந்த மாதிரி க்ராஸ் வந்த பேர் தான் நான் அதை பண்ணும். இப்போ நம்ம இதில் க்ராஸ் வந்திருக்கு, நம்ம இதை எப்படி பண்ணுறது பார்ப்போம். நீங்கள் ஒரு பக்கம் வச்சு பாருங்கள். ஆ இதில் வந்திருக்கு, பக்கத்துலேயும் வந்திருக்கா பாருங்கள். பக்கத்தில் இந்த ரெண்டு மாதிரி வந்துடுச்சுன்னா அது ரெண்டுத்தையும் ரைட்டு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ரெண்டு பக்கம் இருக்குது, அதனால் இது ரைட்டில் வச்சுக்கிட்டு கார்னர் ஃபார்முலா நான் சொல்லித்தரேன். ரெட்டை கீழே இறக்கிட்டு டூ டைம் சுற்றணும், அது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் மேலே ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒன்று பண்ணிவிட்டு மேலே ஏற்றி இப்படி மேலே ஏற்றிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்படி பண்ணால் நமக்கு இது எல்லாமே சொல்லிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுறோம். கார்னர் ஃபார்முலா வச்சு இந்த கார்னர் சால்வ் பண்ணால் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நான் கார்னர் ஃபார்முலா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பர்க்கம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எப்படின்னா ஆரஞ்சு ஆரஞ்சு, க்ரீன் க்ரீன் இல்லை, ஒயிட் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு பக்கம் இருக்கான்னு பாருங்கள், இதுலேயும் இல்லை. அதுக்கு நம்ம வந்து எல் ஃபார்முலா வச்சு சரி பண்ணணும். எல் ஒன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, எல் மாதிரி
திரும்பியும் சேர்ந்துடும். மேலே ஏற்றிக்கிட்டு திரும்பியும் பாருங்க, சேரல, சேர்ந்துருக்கு. இதோ பாருங்க, ஆரஞ்சு ஆரஞ்சு, ப்ளூ ப்ளூ, எல்லோ எல்லோ. இப்போ வந்து கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணும். டூ டைம்ஸ் ஸ்பின் பண்ணிட்டு மேலே ஏற்றிக்கிட்டு டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா வந்து இதையும் அதே மாதிரி பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸில் ரெண்டு தடவை சுற்றிட்டு இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கணும். திரும்பி செல்ல அதே மாதிரி நம்ம சேர்ற வரைக்கும் பண்ணணும். ஓகே, இங்கேயே சேர்ந்துருச்சு நமக்கு. இப்போ இங்கே சரியா இல்லைன்னா எல் ஃபார்முலா போடலாம். சேரல, சேர்ந்துருக்கு. ஒயிட் ஒயிட், ஆரஞ்சு ஆரஞ்சு, ப்ளூ ப்ளூ. இப்போ நம்ம வந்து டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போடலாம். டூ டைம்ஸ் ஸ்பின் பண்ணிவிட்டு மேலே எடுத்துக்கிட்டு இன்னொரு தடவை ஸ்பின் பண்ணிட்டு டபுள் சைட் ஆனாலும் இது பண்ணும். ஆன்டி கிளாக் வைஸ் வச்சுட்டு. ஓகே, நம்ம பண்ண வரையும் சால்வ் ஆயிடுச்சு கியூப். பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு பிரமிடும் 4x4 சொல்லித்தரேன். பாய். இன்னொன்று என்னன்னா, இந்த வீடியோவில் இந்த கியூபில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிங்க. பாய்.